குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க வீடியோ தெரியலையே, வீடியோ கரெக்டா பாருங்க. இவ்வளவு நேரம் தெரிஞ்சுட்டேன் வருது. ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப வருது. என்ன பார்க்க முடியுதா? குட் மார்னிங் எவ்ரிவன். ஆடியோ மட்டும் கேட்கல ஒரு வாட்டி. குட் மார்னிங் எவ்ரிவன். இப்ப பேசுறமே. இப்ப இப்ப நான் பேசுறது கேக்குதா? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பாக்கி இருக்கு. இதுல கால், கால், கால்ங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுல இருந்து ஆரம்பிப்போம் பேப்ப. ஸோ 85 நம்ம வந்து எவ்வளோ முடிக்க முடியுதோ பார்த்து இன்னைக்கு முடிச்சுக்கலாம். வில் சி. ஓகே, இப்போ வந்து நான் குயிக்காக கேட்க போகிறேன். முன்னாடி நம்ம நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணது தான், புது வார்த்தையை போட போகிறோம் அவ்வளோதான், ரைட்? இப்போ கால்னா எத்தனை பேருக்கு தெரியும்? கூப்பிடுறது, அழைக்கிறது, எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. கால் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்ப நான் ஒண்ணு கேட்க போறேன், அந்த கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஐ ஆம் காலிங் யூ. சொல்லுங்க பா, இதுக்கு தமிழ் என்ன? ஐ ஆம் காலிங் யூ. ஓகே, குணசீலன் தான் எழுந்திரிச்சதா? லோகேஷ். லோகேஷ் லோகேஷ் திருப்பி எழுந்திரிச்சு அதை கரெக்டா சொல்லு பாப்போம். இன்னொரு வாட்டி. இங்க பாருங்க, நான் உன்னை அழைத்து கொண்டு இருக்கிறேன். நான் உன்னை அழைத்து, இப்ப லோகேஷ் ஒன்னு சொல்லுவாப்ல. லோகே, ஐ கால் யூ. சொல்லுப்பா. வெரி குட், வெரி குட். இப்ப இந்த இடத்துல ஐ கால்டு யூன்னு போட்ட என்ன அர்த்தம்? இன்னொரு வாட்டி. நான் உன்னை, இன்னொரு வாட்டி சொல்லுவோம். தலை தெரியலையே இந்த இது கேமரால. சொல்லு. ஓகே, இப்ப நான் ஒண்ணு மாத்துறேன். இப்ப எப்படி இருக்குன்னு பாப்போமா? இப்ப ஹேட போட்டு ஒரு கால்டு போடுறேன், அப்புறம் அப்புறம் யூ போடுறேன். இப்ப கொஞ்சம் நவுத்து. என்னது? வெரி குட், வெரி குட். இன்னொரு முறை, இன்னொரு முறை. நான் உன்னை அழைத்திருந்தேன். இப்ப நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நான் உன்னை அழைத்திருக்கிறேன். இப்ப என்ன வரும்? வெரி குட். ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க லோகேஷுக்கு. வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர். ரொம்ப அருமையா சொன்னாப்ல. அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் பண்றது, இவ்வளவு தூரம் இது பண்றது. எந்த வேர்பு கொடுத்தாலும் போட்டுடணும், அவ்வளவுதான். நூத்து கணக்கான வாக்கியங்கள் ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். அழைக்கிறேன். எழுதிட்டு எழுதிட்டோம். எழுதிங்க. நீங்களாவே தமிழை யோசிச்சு எழுது. இதுல இப்ப லோகேஷ் சொன்னதுதான், அதனாலதான் சொல்ல சொல்றது. எல்லாத்துக்குமே எழுதுங்க. எழுதிருக்கிறது எல்லாமே தமிழ் நீங்க எழுதிங்களா? ஒரு இது எழுதுனீங்கன்னாக்க நிறைய நம்ம ஒவ்வொரு வாக்கியம் எழுதுறப்பையும், ஒவ்வொரு வார்த்தை எழுதுறப்பையும் ரொம்ப ஈஸியா வந்துருவது. எழுத எழுதலாம் உங்களுக்கு மனசுல பதியும். ஹேடு வந்தா என்ன வரும், ஹேவ் வந்தா என்ன வரும் அப்படிங்கிறது புரியும். நான் போட்டிருக்கேன்.
சொல்லு தம்பி அடுத்தது. இப்ப இது இது நம்ம பார்த்தாச்சு. இது மாதிரி இப்ப ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், நீ இப்ப யாராவது சொல்றாங்களான்னு பாப்போம். நீ என்ன கூப்பிட முடியுமா? நீ என்ன கூப்பிட முடியுமா? எழுதிக்கட்டும் முதல்ல, எழுதட்டும் முதல்ல. நீ என்னை கூப்பிட முடியுமா? சொல்லுங்க பாப்போம். கால் எப்படி திருப்பீங்க? கால் எப்படி திருப்பீங்க? தூக்க கால் வச்சுங்களா? சொல்லுங்க. ஆனா இப்ப ஓகே இப்படி பண்ணலாம். சரி அது சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அது என்ன வரும்? ரெண்டு முன்னாடி என்ன வரும் சொல்லு பாப்போம். என்ன சொல்லு? தெரிஞ்சது சொல்லு. தப்பர எடுத்து சொல்லு. நீ என்னை கூப்பிட முடியுமா? ஐக்கு என்ன வேலை இருக்கு? இப்ப பாருங்க அவன் நல்லா சொல்லுவான், நல்லா சொல்ல பாருங்க. இரு. சொல்லுவான் சொல்லுவான். முதல்ல நீ என்னை கூப்பிடுங்கிறது என்ன சொல்லுவான்? யூ கால் மீ. நீ என்னை கூப்பிடு அப்படிங்கிறோம். இப்ப அந்த காலை என்ன பண்றோம்? டூ பிளஸ் கால் தெரியும். அப்ப இந்த டூ எங்க வரணும்? யூ முன்னாடி வரணும் இல்லையா? சொல்லுங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டான்டா. அவ்வளவுதான். வெரி குட் வெரி குட். டு யூ கால் மீ அப்படின்னா நீ இப்படிதான் என்ன கூப்பிடு, நீ என்ன டு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அருமையா வந்துருச்சு. இப்ப பாருங்க நான் அதை 3 ஸ்டெப் ப்ராசஸா போடுறேன். அது எப்படி கேள்வி வர்றது? யூ டூ இப்ப கூப்பிட முடியுமா அல்லது கூப்பிடுறியான்னு கேக்குறது. இப்ப அப்படியே கேட்போம். இந்த டூ கால் இருக்குல்ல, அந்த டூவை மட்டும், அந்த டூவை தேடி மட்டும் கொண்டு வரோம். எடுக்கிறோம். டூ யூ கால் மீ? நல்லா பாத்துங்க. டு யூ கால் மீனா நீ என்ன கூப்பிடுறியா, நீ என்ன கூப்பிடுறியா, எனக்கு ஞாபகப்படுத்தி என்ன கூப்பிடுறியான்னு. இப்ப நீ என்ன கால், நீ என்ன கூப்பிட முடியுமான்னு கேக்குற. கூப்பிட இதே கால் முடியுமா? மீ தான் இங்க வரப்போகுது. இங்க ஒன்னே ஒண்ணு, இந்த டூக்கு பதில் ஒண்ணு மாறும். முடியுமா? முடியுமா? என்ன வரும் சொல்லு. கூப்பிட முடியுமா? என்ன வரும் இந்த சொல்லு. டூக்கு பதில் அதை மாத்த போறோம். அவ்வளவுதான். அதே சொல்லு. சப்போர்ட்டிங் ஏன் கூப்பிட. சொல்லு? இப்ப கேன்னா கேன் யூ கால் மீனா கூப்பிட முடியுமா? கூட்டுனா குட்டுன்னா முடிந்ததுன்னு ஒரு அர்த்தம். ஒரு நிமிஷம், நீ நீ என்ன கூப்பிட முடிஞ்சுதா அப்படின்னு. ஆனா இன்னொரு அர்த்தம் மரியாதையா சொல்றது. பிளீஸ் என்ன கூப்பிடுங்க, என்ன கூப்பிட முடியுமான்னு மரியாதை கொடுக்கறதுக்கு. குட்டுக்கு 2 அர்த்தம். ஒண்ணு எழுதிக்கிங்க குட்டுன்னு, இது முடிந்ததா, பாஸ்ட் ஆஃப் கேன், கேனோட பாஸ்ட். சரியா? பாஸ்ட் கேனோட பாஸ்ட் அப்படின்னு ஒரு ஒண்ணு. இந்த கூப்பிட முடியுமா, கூப்பிட முடிஞ்சுதா. இப்ப இன்னொன்னு குட்டுக்கு இன்னொரு மீனிங், ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்கறது. மரியாதை கொடுத்து தயவு செஞ்சு என்ன கூப்பிடுறீங்களா, தயவு செஞ்சு கூப்பிட முடியுமா. புரியுதா? ரெண்டு மீனிங். ரெஸ்பெக்ட் ஆஃப், ரெஸ்பெக்ட் ஃபார் கேன். இப்ப ரெஸ்பெக்ட் ஃபார் கேன், இந்த கேனையே மரியாதையோட சொன்னாக்க குட்டு. 2 அர்த்தம் இருக்கு குட்டுக்கு. ஒண்ணு வந்து முடியுமாங்கிறத முடிந்ததான்னு மாத்துறதுக்கு ஒண்ணு, இன்னொன்னு தயவு செஞ்சு முடியுமான்னு கேட்கறதுக்கு. இதுதான் எழுதிக்கிங்க. முடிந்தது, முடிந்ததா, முடிகிறதா, முடிந்த முடிந்ததான்னு நீங்க வச்சுங்க. இன்னொன்னு வந்து தயவு செய்து முடியுமான்னு எழுதிக்கிங்க. கூப்பிட முடியுமா? மரியாதை. என்ன நீங்க கூப்பிட்டா காத்து நேரத்தை கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்களே அவங்க அம்மா. அதுதான் இப்படி நீ என்ன கூப்பிட்டியா? இப்ப பாருங்க யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க. நீ என்ன கூப்பிட்டியா? நீ என்ன கூப்பிட்டியா? முதல்ல எழுதிட்டோம். நீ என்ன கூப்பிட்டாயா? அப்படி வடக்கு தமிழ்னா கூப்பிட்டியா. நீங்க நார்மலா வந்து இந்த தமிழ் கால எப்படி பிரிப்போம்? கால்ங்கிறத பிரிப்போம் இல்லையா? அப்ப திடீர் சொல்லு சொல்லுப்பா யாராவது. இது எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அருமையா சொன்னீங்க. இது எப்படி வருதுங்கிறது தான்
நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா வாக்கியமும் அந்த வேர்பை மாத்திட்டு எது வேணாலும் எப்படி வரும், யூ கால்டு மீ, யூ கால்டு மீ. இப்ப என்ன பண்ணும், இத வந்து இது எப்படி ரெண்டா பிரிக்கிறீங்க, கால்ட அது அதுலதான் இருக்கு, இது ரெண்டா பிரிங்க. இது வந்து நீ என்னை கூப்பிட்டாய். இப்ப பாருங்க இந்த டிட்ட மட்டும் வெளில எடுத்துட்டு அப்படியே யூவ அப்படியே பாக்கி எல்லாம் கால் எல்லாம் அப்படியே இருக்கும். டிட்ட வெளில எடுத்தா வெறும் கால் தான் வரும், திருப்பி கால்டுக்கு போயிடக்கூடாது. டிட் யூ கால் மீ, நீ கூப்பிட்டாயா? யாராவது கூப்பிடுற மாதிரி இருந்து வெளில வந்து நீ கூப்பிட்டியா அப்படிங்கிற போலயா அதான் வீடியோ அத கால். நீ கூப்பிட்டியா, நீ கூப்பிடுவாயா? இது எழுதிக்கிங்க, கூப்பிட்டா எழுதிக்கிங்க, அடுத்த சென்டென்ஸ் சொல்லுவோம். இதுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணும், திருப்பி திருப்பி பிராக்டிஸ். வெவ்வேறு வேர்பை வச்சு பண்றப்ப ஈஸியா வந்துட்டு போடும். நீ கூப்பிடுவியா, நீ கூப்பிடுவியா என்ன? என்ன கூப்பிடுவியா என்ன ஸ்பீக்கர் என்ன வரும் சொல்லு. பியூட்டிஃபுல், அவ்வளவுதான் வந்துருச்சு, அவ்வளவுதான். இதை வச்சு ஒவ்வொரு வேர்ப் வர்றப்பையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு ஸ்டேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், சைக்கிள் ஓடுற மாதிரி தான். அப்படியே ஒரு நாலஞ்சு நாள் கஷ்டப்படுவோம், கீழே விழுவோம், இது பண்ணுவோம், அதுக்கப்புறம் சைக்கிள் கடகடகன்னு ஓடியாந்துரும். எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட தெரியுங்க? யாருக்கும் ஓட தெரியும் எல்லாருக்கும். வெரி குட், வெரி குட். அது முதல்ல ஓடுறப்ப எவ்வளவு கஷ்டமா இருந்தது இல்ல, ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்னு நினைக்கிறப்ப கஷ்டமா இருந்தது இல்ல, கீழே கீழே விழுவும், முட்டிக்கால்னு பேந்துரும் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனா இப்ப பாருங்க அப்படியே போ போ வந்துருச்சா. இப்ப ஏ நன்றி நான் உன்னை கூப்பிடுவேன், நான் உன்னை கூப்பிடுவேன், அப்படியே அப்படியே சொல்லுங்க பாப்போம். நான் உன்னை கூப்பிடுவேன், நல்லா பார்க்கணும், நல்லா பார்க்கணும். நான் உன்னை கூப்பிடுவேன். ஃபோன்ல ஃபோன்ல கூப்பிடுறதும் கூப்பிடுறது தான், அழைக்கிறதுக்கும் இதுதான். இப்ப பாருங்க, ஐ வில் கால் யூ. இப்ப சொல்லுங்க, நான் உன்னை கூப்பிட மாட்டேன். நான் உன்னை கூப்பிட மாட்டேன். இல்ல, எங்கோ எங்கோ ஒரு இடத்துல தப்பு இருக்க, நான் உன்னை கூப்பிட மாட்டேன். எழுதிக்கிங்க, எழுதிக்கிட்டே வாங்க. இப்ப அந்த வில்ல வந்து ஒரு நாட்டை போடுங்க, அவ்வளவுதான். நீங்க தமிழ்ல எழுதினாதான் ஆச்சுது, தமிழ்ல எழுதி அழகா கனெக்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வரப்பு ஈஸியா போயிடும். நீங்க எழுதுறப்ப மைண்ட்ல கொண்டு வந்துடுவீங்க, ஏன்னா தாய்மொழிக்கு அவ்வளவு பவர் இருக்கு, புரிஞ்சுக்கிற திறன் வந்து தாய்மொழிக்கு தான் அதிகம், சரியா? அது மாதிரி உருவாக்குற திறனும் அதிகம். இப்ப பாருங்க இன்னொன்னு சொல்லவா, இது எழுதிங்க, நான் நான் உன்னை கூப்பிடுவேன். உன்னை, யூக்கும் உன்னை வருது, நீக்கும் உன்னை வருது, இந்த இடத்துல உன்னைங்கிறது இங்க உன்னைன்னு வருது. நான் உன்னை கூப்பிடுவேன், நான் உன்னை கூப்பிட மாட்டேன். அடுத்தது இது எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க, அடுத்தது பார்த்து. நான் உன்னை கூப்பிட்டேன், நான் உன்னை கூப்பிட்டேன். யாராவது சொல்லுங்க பாப்போம். நேரம் சொல்லிருக்கலாமே. ஏ உன்னை கூப்பிட்டே உன்னை கூப்பிட்டான் முன்னாடியே சொல்லு. ஐ கால்டு யூ, நான் உனக்கு இப்ப நான் உன்னை கூப்பிட்டதில்லை, நான் உன்னை கூப்பிட்டதில்லை. என்ன சொல்றீங்க டிட் எப்படி இப்படி தானே பிரிக்கணும், கால்ட எப்படி பிரிப்பீங்க? அவ்வளவுதான். இப்ப ஐ டிட் கால் யூன்னு போட்டுட்டு ஒரு நாட்டை போட்டுடணும், அவ்வளவுதான். அந்த த்ரீ அந்த ஸ்டெப் ப்ராசஸ் மைண்ட்லயே ஓட விட்டுணும். உங்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக நான் அது இங்கே எழுதுறேன், உங்களுக்கு வந்து மைண்ட்லேயே ஈஸியாக கொண்டு வந்துடலாம். நான் உன்னை கூப்பிட்டதில்லை, எழுதிக்கிங்க, எழுதிக்கிங்க, டைம் எடுத்துட்டு எழுதிக்கிங்க, ஏன்னா இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். நான் உன்னை கூப்பிட்டது, கேள்வி கேட்குறீங்க, நெகட்டிவாக பேசுறீங்க, பாசிட்டிவாக பேசுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க பாருங்க. அதுதான் ஒரு உரையாடல, அதான் நான் உன்னை கூப்பிடல. அப்ப இப்ப பாருங்க,
நான் உன்னை கூப்பிடுது, நான் உன்னை கூப்பிடுகிறேன். கூப்பிடுகிறேன். அந்த அருமை அருமை அருமை. இப்ப சொல்லுங்க, நான் உன்னை கூப்பிடுகிறதில்லை. அவனெல்லாம் இப்ப எல்லாம் நான் கூப்பிடுறதே இல்லப்பா, கூப்பிடுறதில்லை, கூப்பிடுகிறதில்லை. அவ்வளவுதான். இதையும் நீங்க தமிழ்ல எழுதிக்கிங்க, நான் டைம் கொடுக்குறேன், எழுதிக்கிங்க. ஆங்கிலம் தமிழ் அப்படியே வரணும். சோ அந்த டூவை போட்டு நடுவுல கா இது போடுறோம், அவ்வளவுதான் முடிஞ்சது. எழுதிக்கிங்க, டைம் எழுதுறது. ஏன்னா நீங்க எழுதுறதே இருக்குன்னா வீட்டுல போய் படிக்கிறதுக்கு பாக்கிறதுக்கு தான், எழுதுறது பாக்கிறதுக்கு தான். அங்க போய் விஷாலினி இருக்கு, அப்படியே விஷாலினி வந்தாச்சா? அவதான் இது சொன்னா, ஐ கால் யூ சொன்னா. ஐ கால் யூ, வெரி குட் வெரி குட். நான் கூப்பிடுகிறேன், நான் கூப்பிடுகிறேன், நான் கூப்பிடுகிறதில்லை. இங்க பாத்தீங்கன்னா நான் கூப்பிட்டேன், நான் கூப்பிட்டேன், நான் கூப்பிட்டதில்லை. இங்க பாத்தீங்கன்னா நான் கூப்பிடுவேன், நான் கூப்பிட மாட்டேன். என்ன அருமையா வந்துருச்சு. புரியுதா? புரியுதாப்பா? புரியலன்னா கேளுங்க. ஃபியூச்சருக்கு வில்லு, ப்ரெசென்ட்டுக்கு டூ, பாஸ்ட்டுக்கு டிட்டு. புரியுதா? அப்ப அந்த டூ டிட் வில் எல்லாம் வெளியில எடுத்துட்டா, அந்த வி ஒன்னு தான் இருக்கும், கால் தான் இருக்கும், கால் இருக்காது. அது ரொம்ப முக்கியம். சோ அது அதுதான், அந்த எடுத்தோடனே நம்ம வி ஒன், வி டூ, வி த்ரீ, வி ஃபோர், வி ஃபைவ் பாக்குறது அப்படியே கூட வந்துகிட்டே இருக்கும். நல்லா எடுத்து இது பண்ணிக்கிங்க. நீங்க எழுதிட்டேன்னு சொல்லுங்க, அடுத்த வார்த்தைக்கு போயிடலாம். வெரி குட் வெரி குட். இப்ப அந்த கால் முடிச்சிட்டோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. 86 பூ. யாருக்கு இது தமிழ்ல தெரியும்? யார்? ஏன்னா இதை நம்ம வேற இடத்துலயும் பார்த்துருக்கோம். இது ரைட். இப்ப இந்த சமயத்துல இந்த ஹூ பேசுறப்ப வென்னுக்கு அர்த்தம் என்ன? நம்ம பார்த்தது வென், சொல்லு வேகமா. எப்பொழுது. இப்ப ஹூ என்னது? ஓகே, வேர் என்னது? எங்கே? அருமையா எழுதிக்கிங்க. எல்லாருக்கும் டைம் கொடுக்க எழுதிக்கிறேன். இது கரெக்டா நான் வந்து சொல்ல சொல்ல பண்ணணும். வாட் என்னது? விச் என்னது? ஒய் என்னது? ஹவ் என்னது? சொல்லுங்க பாப்பா, ஹவ் என்னது? எனக்கு ஆடியோ கேட்கலையே, எனக்கு ஆடியோ கேட்கல. எழுதி அழகா எழுதிக்கிங்க. அப்படியே பூ படிக்கிறப்ப அப்படியே இதை படிச்சு விட்டுருலாம், ஈஸியா படிக்கலாம். ஏன்னா இது இல்லாம நீங்க பேசவே முடியாது. ஏதோ ஒண்ணு, எதுக்கு, ஏன், எப்படி, என்ன, எது, ஏன், எப்படி, எல்லாம் நம்ம கேட்காம இருக்கவே மாட்டோம். ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருப்போம் கேள்விக்கு. எழுதிக்கிங்க. நல்லா கவனிங்க. வென் எப்பொழுது, ஹூ யார், வேர் எங்கே, வாட் என்ன, விச் எது, ஒய் ஏன், ஹவ் எப்படி. இது எப்ப கேட்டாலும் சொல்லணும். நீங்க அப்படியே எழுதி வச்சு எப்ப கேட்டாலும் சொல்லணும். நீங்க உரையாடல், நீங்க பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ மிகப்பெரிய அளவுல. இப்ப பாருங்க, இது எப்ப, ரைட், இது எப்ப, இது ஹூ யார், நீ யார், நீ யார். நல்லா பாருங்க, கரெக்டா சொல்லணும். நீ யாரு சொல்லு. இப்ப நீ யாராக இருக்கிறாய் அப்படின்னாலும் தப்பு இல்லை, அத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீ யாரு, நீ யாரு, நல்லா பாருங்க. நீ யாராக இருக்கிறாய்,
சரி, அவன் யாரு? இப்ப யாரோ ஒரு ஆள் சொல்லணும். இப்ப பாருங்க, ஜீவிதா வந்திருக்காப்லையா, வரல. அவன் யாரு? அவ யாரு? நல்லா சொல்லணும், நல்லா சொல்லணும் பாரு. பூ எடுக்கலாமா? அவன் யாரு? பாத்தீங்கன்னா எல்லாருக்கும், அதுக்காக தான் இதை நான் போடுறேன். அவங்க யாரு? அவங்க யாரு? எனக்கு இல்ல இல்ல இல்ல, கரெக்டா சொல்லணும். பூவை ஃபர்ஸ்ட் போட்டு இப்ப பாருங்க, அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? அவங்க யாருன்னு தெரியலையே. அந்த ரெண்டு மூணு பேர் வந்தாங்களே, அந்த ரெண்டு பேர் யாருங்க? நல்லா பாருங்க, அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? நல்லா பாருங்க, அந்த கர்சர் நான் எப்படி மூவ் பண்றேன்னு பாருங்க. அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? அவர்கள் இல்லைன்னா அவர்கள் யார்? இந்த ஆரை விட்டுருவோம், ஆகையும் விட்டுருவோம். அவர்கள் யாருனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இங்கிலீஷ்ல ஆர் போடாம பேச முடியாது. தமிழ்ல அவர்கள் யாராக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள்னு சொல்லாம சொல்ல முடியும். ஆனா இது ரொம்ப 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 முக்கியம். இங்கிலீஷ்ல ஆர் இல்லாம அந்த ஆர் அந்த பொசிஷன்ல தான் போகணும். நீங்க அதனாலதான் இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கணும். தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் என்ன வேறுபாடுங்கிறது அடிப்படை வேறுபாடு உணர்ந்துகிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா போதும். அவர்கள் யாராக இருக்கிறார்கள் இல்லைன்னா அவர்கள் யாருன்னு போட்டீங்கன்னா அந்த ஆறு போடணும். தமிழ்ல இருக்கிறார்கள்ங்கிற வார்த்தை தேவையில்லை எழுதுறப்பயோ பேசுறப்பயோ, ஆனால் ஆங்கிலத்துல தேவை. ஏன் தெரியுங்களா? இப்ப ரொம்ப பாருங்க, ரொம்ப முக்கியமா பாருங்க. ஹூ, இப்ப பாருங்க அதோட முக்கியத்துவம் புரியும். ஹூ வேர் தே? இப்ப யாராவது சொல்லுங்க, யாரு? சரவணன் சொல்லாமா? சரவணன், ஹூ ஆர் தே? தமிழ்ல சொல்லும், தமிழ்ல சொல்லும், ஹூ ஆர் தே? ஏன் பெற்று சொல்லு. அவர்கள் இருந்தாங்க. வெரி குட், வெரி குட். ஒரு கை தட்டு கொடுத்துங்க சரவணனுக்கு. ஓகே, ஹூ ஆர் தே? இப்ப புரியுதா? ஹூ ஆர் தேக்கு அந்த ஆறு வந்து நம்ம உச்சரிக்காம அவர்கள் யாருன்னு சொல்லிட்டோம். ஆனா ஹூ ஆர் தேன்னு பாஸ்ட்ல வந்து அவங்க யார யாரா இருந்தாங்க, அவங்க யார் அவங்க, அப்ப அன்னைக்கு வந்தாங்களே அவங்க யார் அவங்க, அப்ப யாரா இருந்தாங்க, அப்ப அவங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க, அப்ப ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க, இப்ப வேலைக்கு போயிட்டாங்க. சரியா? அப்ப ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க, ஹூ ஆர் தே? அப்ப என்னவா அவங்க இருந்தாங்க, அப்ப யாரா அவங்க இருந்தாங்க? ஹூ ஆர் தேக்கும் ஹூ ஆர் தேக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப பக்கத்திலே நிக்கிறாங்க, யாருங்கப்பா யாருங்கப்பா இவங்க அப்படின்னு கேக்குறோம். அப்ப அப்ப நேத்தி வந்தாங்களே அவங்களா அவங்க அப்படின்னு கேக்குறோம். நேத்தி வந்தவங்க வேற. நல்லா பாருங்க, ஹூ ஆர் தே? நீ இப்ப பாருங்க, ஹூ ஆர் யூ? நீ யாரு? நீ யாரா இருக்கிறாய்? இப்ப பாருங்க இன்னொரு இது. ஹூ ஹூ இஸ் கமிங்? இது யாரா சொல்ல முடியுமா கரெக்டா தமிழ்ல? சொல்லுப்பா. யார் வந்துட்டு இருக்காங்க? யார் வந்துட்டு? அருமையா சொல்லுது. யார் வந்துட்டு இருக்கான்னு சரி, யார் வந்துட்டு இருக்காங்கன்னா ரெண்டுமே ஒரு ஆள் வந்துட்டு இருந்தா யார் வந்துட்டு இருக்காம்பாங்க. ரெண்டு பேருக்கு மேல வந்தாக்கா, ரெண்டு பேரும் அதுக்கு மேல வந்தா ஹூ இஸ் கமிங்? இப்ப சொல்லுங்க, எழுதிக்கிங்க, எழுதிக்கிங்க. நான் நல்லா பாருங்க, இன்னொன்னு சொல்லுங்க. யாரு வந்திருக்கா? யாரு வந்திருக்கா? யார் வந்திருக்கிறார்? இன்னொரு யாரு வந்திருக்கா? நல்லா பாருங்க, யாரு வந்திருக்கா? இந்த இடம் தான் முக்கியம். இல்ல, இப்ப யாரு வந்திருக்கிறா அப்படிங்கிறதுக்கு ஒரு இது சொல்லணுமே. வந்திருக்கா இல்ல, வந்து இரு. இந்த பாருங்க, வந்து வந்து பீச்சரியா வந்து நம்ம படிச்சோமா, இருக்கிறார். யாரு வந்திருக்காங்க? இப்ப யார் வந்திருக்கிறா அப்படின்னு ஒரு ஆளுக்கு, ரெண்டு பேர் இருந்தா இப்ப பாருங்க.
கம் வருது இல்லையா, யாரு வந்து இருக்கா. இருக்கிறார்கள். ஹூ ஹவ் கம். இப்ப பாருங்க, யார் வந்திருக்கான்னு, ஒரு ஆள் வந்தா சரி, யார் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்கன்னா யார் வந்திருக்காங்க, இதுதான் நம்ம பார்த்தது. இது வி த்ரீ, இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. முதல் நாளே சொன்னோமா, வருகிறான், வருகிற பாருங்க, வருகிறேன், வந்தேன், வந்து பார்த்தமா, வந்து கொண்டு பார்த்தமா, கம்ஸ். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க பார்க்கணும். இந்த கேள்வி வார்த்தை எல்லாம் அவ்வளவு முக்கியம். நீ எங்க இருந்த, இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், நீ எங்க இருந்த. சொல்லுங்க பாப்போம், நீ எழுதி எடுமாறா, நீ எங்க இருந்த. ஈஸியா சொல்லிடலாம், நீ எங்க இருந்த. நான் இது எல்லாமே இதுவரை நம்ம கத்துக்கிட்டது எல்லாத்தையும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அருமையா வந்துடும். நீ எங்க இருந்த, யாராவது ஒரு ஆளு அப்படியே தைரியமா சொல்லுங்க, ஏந்திரிச்சு நிக்கணும். நான் சொல்றேன், தப்பானாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன், நீ எங்க இருந்த. நீ சொல்லுப்பா, ஏந்திரி சொல்லு, ரைட்டா சொல்லு, தப்பா இருந்தாலும் சொல்லுங்க. தப்பானா போயிட்டு போகுது, போயிட்டு போகுது, தப்பானா கத்துக்க போறோம். எங்க இருந்த, எங்க நீ எங்க இருந்த இப்ப பாரு, இப்ப எங்கன்னு போடலாமா, வேறு போடலாமா? அங்க அந்த கேள்வி வார்த்தை முன்னாடி வரும், ஆங்கிலத்துல பின்ன, தமிழ்ல பின்னாடி வரும். நீ எங்க இருந்த போடலாமா? இப்ப நீ எங்க இருந்த, நீ எங்க போடலாமா? நல்லா பாருங்க, இதுதான் இந்த இடத்துலதான் நீங்க சுதாரிக்கணும். இருந்து அழகா அந்த ஆர்டர் படி திருப்பி திருப்பி மைண்ட்ல ஓடணும். நல்லா பாருங்க, நீ எங்க இருந்த. நீ எங்க இருந்த வேற அறிவுங்கிறான். இல்ல, அது அது நீ எங்க இருக்கிற இல்ல, நீ எங்க இருந்த அப்ப, நீ எங்க இருந்த. நல்லா பாருங்க, வேர் வேர் யூ. நல்லா பாருங்க, வேர் வேர் யூ, வேர் வேர் யூ. நல்லா பாத்துங்க, வேர் வேர் யூ. நீ எங்க இருக்கிற, எங்க இருக்கிற, எங்க இருக்கு, என்ன வரும் சொல்லு. சொல்லு, சொல்லு, வேர் ஆர் யூ. அருமை அருமை அருமை, இதுக்குதான் அருமையா சொல்ல, அருமையா சொல்ல. எல்லாரும் நோட் பண்ணிங்க, எழுதிங்க எழுதிங்க, நான் எதுக்கு வரேன்னு பாருங்க. உட்கா உட்காருப்பா உட்காரு. நீ எழுந்திரிச்ச பேர் என்ன? குணசீலன் தானா? குணசீலன், இது புரியுதா? வேர் வேர் யூனா நீ எங்க இருந்த, நேற்று எங்க பார்த்த, நீ உன்னை தேடிட்டு இருந்த. அவ்வளவுதான். இப்ப வேற அறியும்னா இது, இப்ப எழுதிக்கீங்க, எழுதணும்னா அடுத்தது கேக்குறேன், நீங்க சொல்லுங்க பாப்போம். நீ எங்க இருப்ப, நீ எங்க இருப்ப, கேர்ஃபுல்லா சொல்லுங்க. நீ நீ எங்க இருப்ப, நான் நாளைக்கு வருவேன்ப்பா உங்க ஊருக்கு, நீ எங்க பாருப்ப, நீ எங்க இருப்ப, எவ்வளவு அழகா பேசுவோம் பாரு. நீ எங்க இருப்ப, நீ எங்க இருந்த, எங்க இருக்கேன்னு சொல்லி, எங்க இருப்ப. இப்ப இந்த வேற அப்படியே போடுங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. முன்னாடி நம்ம கத்துக்கிட்டதுதான் வேர், இந்த யூ அப்படியே போடுங்க, நல்லா பாருங்க. இந்த வில்ல ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இறக்கிட்டு இதை அப்படியே வச்சுங்க. வேர் வில் யூ பி, அங்க வில் பி போடுவோம்ல, ஞாபகம் இருக்கா? வில்ல போட்டு அதுக்கப்புறம் பி போடுவோம்ல, அதே தான். இங்க ஒரே ஒரு சப்போர்டிங் வெர்ப் மட்டும் வெல் எடுக்கணும், ரெண்டாவது ரெண்டாவது சப்போர்டிங் வெர்ப் இங்கேயே வச்சுக்கணும். தம்பி, வேர் வில் யூ வராது, வேறாது, வேர் வில் யூ பி, இந்த இது மெயின் வெர்ப், இது பி மெயின் வெர்ப், வெளியில கொண்டு வந்துடணும், வில்ல வந்து உள்ள போகுது பாருங்க. Where will you be? வேற எதுவும், இதுதான் இந்த வாக்கிய அமைப்புல மாறும். அதுக்காக தான் சொல்றது, வில்லையும் கத்துக்கிட்ட மாதிரி ஆச்சு, பி மெயின் வெர்பும் ஆச்சு, வேர் வந்துருச்சா. இப்ப இப்ப நீ எங்கு, நீ எங்கு இருப்பாய், நீ எங்கு, நல்லா கவனிங்க, நீ எங்கு இருப்பாய், எப்படி மாறுது இல்ல. இதுதான் ஆங்கிலத்துல என்ன கஷ்டம், இந்த இடம் மாறுகிறது, இடம் மாறுது, அவ்வளவுதான்.
ஆனா வார்த்தைகள்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். வேர் வில் யூ பி, வேர் ஆர் யூ, வேர் ஆர் யூ, வேர் வில் யூ பி. இந்த வில்ல மட்டும் முன்னாடி இருக்கணும், தப்பு இல்லை. வேர் யூ வில் பின்னு சொன்னாக்க அது அது வந்து கரெக்டான ஆங்கிலம் கிடையாது. கரெக்டான ஆங்கிலம் வேர் வில் யூ பி, நீ எங்க இருப்ப, நீ எங்க இருப்ப. போட்டோம் வேற வேறையும் போட்டோம். இது எதிர்காலத்துக்கு மட்டும் என்ன பண்ணோம், பிந்தி வருது இல்லையா, பிந்திதான போடுவாங்க, அதனால பி வந்து இன்னும் பண்ணால போடணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இதுல நம்ம பின்னாடி நிறைய இது பார்க்கலாம். நீ எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க. எழுதட்ட முதல்ல, நீ எப்படி இருக்க எழுதுங்க. நீங்கிறது கடைசியா வந்துடும், எப்படிங்கிறது முன்னாடி ஒரு ஹவு. இருக்க முடியும், ஏய் ஹவு எப்படிங்கிறது. How are you? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த இவ்வளவு ஒரு சிம்பிளான வாக்கியத்துல கரெக்டா உள்வாங்கிக்கணும். இந்த பார்த்தா தெரியும், நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படி இருக்க. ஒரு வார்த்தை கூட அந்த தமிழ்நாடுக்கும் இங்கிலீஷ் ஆடுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ எப்படி அங்க ஃபர்ஸ்ட் இருக்கு, இங்க மூணாவதா இருக்கு. எப்படி அங்க இங்கிலீஷ்ல ஒன்னாவதா இருக்கு, இங்க ரெண்டாவதா இருக்கு. இருக்கிறாய் தமிழ்ல மூணாவதா இருக்கு, இங்க ரெண்டாவதா இருக்கு. இந்த மூணு வார்த்தையிலுமே மாற்றம் இருக்குதா? இந்த மாதிரி சிம்பிள் வார்த்தை நமக்கு தெரிஞ்ச வார்த்தையில நம்ம வந்து புரிஞ்சு பார்க்கணும். அப்புறம் நமக்கு தெரியாத வாக்கியம் எல்லாமே புரிஞ்சிடும். புரியுது, ரைட், வெரி குட். ஸோ அங்க உள்ளவங்க பேர் எல்லாம் சொல்லுங்க. ஐ ஆம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுங்க. ஐ ஆம் சரவணன் அப்படி ஆரம்பிங்க. ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க பேர் மட்டும் சொல்லணும். ஐ ஆம் சரவணன். ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கிறேன், ஹூ ஆர் யூன்னு கேட்கிறேன். நீங்க வந்து ஐ ஆம் சரவணன், அடுத்தது அடுத்தது அப்படியே சொல்லிட்டே வாங்க. அவங்கவுங்க மட்டும் சொல்லணும். ஒரு ஆள் தான் சொல்லணும், ஒரு ஆளு அந்த ஆர்டர் படி சொல்லிட்டே வரணும். நீங்க அவசரப்படக்கூடாது, நல்லா வால்யூம். ஐ ஆம் சரவணன், அப்புறம் ஐ ஆம் குணசீலன், அப்புறம் ஒரு ஆள் ஏந்திரிச்சு நின்று சொல்லிட்டு உக்காரணும். ஐ ஆம் சரவணன், ஏந்திரிச்சு நின்று சொல்லிட்டு உக்காரு. சரவணன் ஏந்திரிச்சு நின்று ஐ ஆம் சரவணன் சொல்லிட்டு உக்காரு. நல்லா சத்தமா சொல்லணும். சரவணன் ஃபர்ஸ்ட், சரவணன் ஆரம்பிங்க. நீ எப்படி இருக்க, I am fine. இப்ப who are you? Who are you? Who are you? நீ என்னடா? I am a student. Who are you? I am a student. What is your name? I am Saravanan. My name is Saravanan. சொன்னாலும் ஓகே, I am Saravanan பிரச்சனை இல்லை. ஸோ ஐ ஆம் சரவணன்னாலும் பிரச்சனை கிடையாது. மை நேம் இஸ் சரவணன்னாலும் ஓகே தான், சரியா? இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒத்த ஒத்தவங்களும் எழுதுகிறப்ப ஐ ஆம் சரவணன், ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், ஐ ஆம் ஃபைன். இது வந்து மூணு பேரும் மூணு வாக்கியத்தையும் உட்காருங்க, கீழே உட்காருங்க. மூணு வாக்கியத்தையும் நீங்கள் எழுதணும், உங்கள் பேரை போட்டுக்கங்க. ஐ ஆம் குணசீலன், ஐ ஆம் குணசீலன்னா ஐ ஆம் குணசீலன், ஐ ஆம் விசாலினா ஐ ஆம் விசாலினி, I am Lokesh na, I am Lokesh. I am Lokesh, I am a student, I am fine. இந்த மூணு வாக்கியத்தையும் எதுக்குங்க? எழுதலாமா? எல்லாத்துலயும் ஆம் வருது பாத்தீங்களா, என்ன அருமையா ஆம் வருது. நான் மாணவனாக இருக்கிறேன், என்னுடைய பெயர் அவ்வளவுதான், அருமையா இருக்கு. என்னுடைய பெயர் சரவணனாக இருக்கிறது. உங்க பேர் எழுது. ஒரே 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 ஒரு நிமிஷம், ஒரே 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 நிமிஷம் வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ஃபார் இட். ஐ ஆம் சரவணன், அவங்க பேர் எழுது. ஐ ஆம் ஸ்டூடண்ட், நீங்க எல்லாம் ஸ்டூடண்ட் தானே. STUND, SPU, SCUDN, ஸ்டூடண்ட், ஸ்டூடண்ட். அடுத்தது ஐ ஆம் ஃபைன், SPUDENT, ஸ்டூடண்ட். ஐ ஆம் ஃபைன். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியும்.
அந்த வாக்கியங்கள்லாம் எழுதணும். அப்படி உங்களை பத்தி சொல்லுங்கன்னா அழகா 10 வாக்கியத்துல சொல்லிட்டு போயிடலாம். இது இங்க புரியுது அந்த ஆம் வேறு ஹாவ் ஹாஸ் எப்படி பயன்படுதுன்னு. எழுதிட்டீங்களா? பாருங்க எழுதி விட்டீங்களா? அப்படியே கேட்கவா, டிட் யூ ரைட், டிட் யூ ரைட், டிட் யூ ரைட்? எஸ் ஐ ரோட், எஸ் ஐ ரோட். ஹவ் யூ ரிட்டன், எழுதி இருக்கீங்களா? பாருங்க ஹவ் யூ ரிட்டன், எஸ் ஐ ஹவ் ரிட்டன். என்ன அருமையா வந்துருச்சா, என்ன அருமையா வருது பாத்தீங்களா. இது அப்படியே ஆங்கில வகுப்புல வந்து நீங்க ஆங்கிலத்துல பேச ஆரம்பிக்கணும். ஸோ இது ரொம்ப ஈஸி, பேசிடலாம். யூ கேன் ஈஸிலி டாக், யூ கேன் டாக் இல்லை. கேன் யூ டாக், கேன் யூ டாக், ஹூ கேன் டாக்? இப்போ பாருங்க, ஹூ கேன் டாக், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்? யார் பேசுறா, யாரால பேச முடியும், யாரும் பேச முடியும், யார், ஹூ கேன் டாக், கை தூக்குங்க. ஹூ கேன் டாக், ஹூ கேன் டாக் இன் இங்கிலீஷ், யாருக்கு கை தூக்குங்க தைரியம். ஒரு ஆளு தைரியமா கை தூக்க. ஹூ கேன் டாக், நல்லா பாருங்க. இன்னும் முன்னாடியே பார்த்திருக்கோம், இல்லுன்னு பார்த்திருக்கோம், இன் இங்கிலீஷ் நமக்கு தெரியும். வெரி குட். ஹூ கேன் டாக் இன் இங்கிலீஷ் எப்படி வருது பாத்தீங்களா? ஹூங்கிற வார்த்தையை வச்சு எவ்வளவு பேசலாம். வி கேன் டாக் எல்லாம், ஹூ கேன் டாக், நவ் ஐ கேன் டாக். பாருங்க, ஐ கேன் டாக் இன் இங்கிலீஷ், பூவை மட்டும் தூக்கிடுங்க. ஐ கேன் டாக் இன் அருமை, என்னால் ஆங்கிலத்தில் பேச முடியும். என்ன அருமை, என்ன அருமையான ஒரு. எழுதிக்கிங்க, எழுதிக்கிங்க, டைம் எடுத்து எழுதிக்கிங்க, ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு வார்த்தை படிக்கல, ஏகப்பட்ட வார்த்தை படிக்கிறீங்க, திருப்பி திருப்பி அந்த வார்த்தைகளே வருது. பாருங்க 100 வார்த்தைன்னு சொல்லி நம்ம 88வது வார்த்தையில இருக்கோம், ஆனா அதே எத்தனை வார்த்தை, 86வது வார்த்தையில இருக்கும். ஹூ பார்த்துட்டோம், கேன் முன்னாடியே பார்த்துட்டோம், டாக் பார்த்துட்டோம், இன்னும் பார்த்துட்டோம். ஸோ இங்கிலீஷ்ல சூப்பரா பேசிடுவீங்களா? பேச நம்பிக்கை வந்துருச்சா? பேசிடலாமா? ஹூ கேன் டாக், ஐ கேன் டாக், ஐ கேன் டாக். என்னால் ஆங்கிலத்தில் பேச முடிந்தது, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். என்னால், நான் ஆர் என்னால் ஆங்கிலத்தில், ஆங்கிலத்தில் பாருங்க, ஆங்கிலத்தில் பேச முடிந்தது. டாக், நல்லா பாருங்க, என்னால் ஆங்கிலத்தில் பேச முடிந்தது. பியூட்டிஃபுல், எழுதிக்கிங்க. அதுக்காக தான் வந்தேன் நான். ஃபுட்டு நம்ம முன்னாடி பார்த்தாலும் இன்னொரு வாட்டி தைரியமா எழுதிக்கிங்க. ஐ குட் டாக்னு முக்கியமான இதில் பண்ணுறோம், ஏன்னா இதை வச்சு இப்ப நல்லா பாருங்க. இந்த குட்டுக்கு ஈக்குவல் வந்து நல்லா பாத்துங்க, பி ஏபிள் டு. என்னன்னா ஆம் ஏபிள் டு, இப்படி நல்லா பாருங்க. இதுக்குள்ள நல்லா பாத்துங்க, நல்லா பாத்துங்க. இந்த ஏபிள் டூ இருக்கு இல்லையா, இந்த ஏபிள் டூ வரும். ஒண்ணும் இல்ல, ஃபுட்டு வந்து நல்லா இப்படி வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஃபுட்டு வந்து வாஸ் ஏபிள் டு, can வந்து am able to. சொல்லுங்க could வந்து I was able to. இல்ல, முடிச்சதால
இப்ப பாருங்க, அது ஆமா ரெண்டுத்துக்கு ஈக்குவல். ஐ குட் டாக் இன் இங்கிலீஷ், ஐ வாஸ் ஏபிள் டு டாக் இன் இங்கிலீஷ், ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதா? இந்த குட்டுங்கிறது இந்த மூணு வார்த்தைக்கு ஈக்குவல். வாஸ் சொல்லுவோம் சொல்லுவோம் இப்ப டாக் இன் இங்கிலீஷ் வருதா? இங்க பாருங்க, அதே மாதிரி இங்க போடுறேன், நல்லா முக்கியமா தெரிஞ்சுங்க. ஐ கேன் டாக் இன் இங்கிலீஷ், ஐ ஆம் ஏபிள் டு. இந்த கேனுக்கு பதில் பாருங்க நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. மூணு வார்த்தையும் ஒரே இதுல போடுறேன் பாருங்க. ஐ ஆம் ஏபிள் டு, என்னால இங்கிலீஷ் பேச அவ்வளவுதான், என்னால கிடையாது. பேச முடியும். அதே தான் தமிழ்ல வந்து, அதே தான். அருமை அருமை அருமை, நல்லா நல்லா எடுத்துங்க, டைம் எடுத்துங்க, அவசரப்படாம போகணும். அதே சமயத்தில் நிதானமா போகணும், தெளிவா போகணும், படிக்கணும், எழுதணும், கேட்கணும், பேசணும். அப்படி பண்ணாதான் ஆங்கிலம் படாது நம்ம மைண்டுக்குள்ள போய் உட்காரும். நோட் பண்ணிக்கிங்க, கிளாஸ் நம்பர் 23. நீங்க ரொம்ப நல்ல நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, சாதாரண விஷயம் இல்லை. நீங்க பண்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு வகுப்பும் வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, வெரி குட் வெரி குட். இப்ப நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம், நிறைய விஷயம் இது பண்றோம். இப்ப பாருங்க, நீ என்ன சொன்ன, நீ என்ன சொன்ன, நீ என்ன சொன்னாய் சொல்லு, நீ என்ன சொன்ன, நீ என்ன சொன்ன, நீ நல்லா பாருங்க. என்னன்னு வாட்ட போடுங்க, வாட்ட போடுங்க. நீ என்ன சொன்ன, இதை என்ன. இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல யூ வருமா போடுமா, எங்கேயோ ஒரு இடத்துல நீ வருமா, நீ என்ன சொன்ன சொல்றது சொல்றது. இப்ப வாட் இருக்கப்ப பிரிக்கணுமே, ரெண்டா பிரிக்கணுமே. சொன்னங்கிறத ரெண்டா பிரிங்க. இல்ல சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, சொல்றதுக்கு என்ன வார்த்தை, சொல்றதுக்கு என்ன வார்த்தை, சொன்னங்கிறதுக்கு ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு, ஒண்ணு சொல்லுங்க. டாக்ல சரியா சேல சரியா எதுல வேணாலும, எதுல வேணாலும் சொல்லலாம். இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லணும் ஆனா. இப்ப செட்டுன்னு வரீங்களா, செட்டுன்னு வருதா, செட்டா ரெண்டா பிரிங்க. இப்ப கொண்டு வாங்க, அவ்வளவுதான். இங்க கொண்டு வந்துருங்க. இப்ப வாட் டிட் யூ, இப்ப இந்த மெயின் வெர்பை இங்க வச்சுக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், மெயின் வெர்ப் அப்படியே வச்சுங்க, சப்போர்டிங் வெர்ப் மட்டும் வெளில எடுக்கிறீங்க. வாட் டிட் யூ சே, அவ்வளவுதான் முடிஞ்சது. வாட் டிட் யூ சே, அவ்வளவுதான். அருமை 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 அருமை, எழுதிக்கிங்க எழுதிக்கிங்க. இந்த இடத்துல தான் சுதாரிக்கணும், இந்த இடத்துல ஸ்லிப் ஆயிட கூடாது. இல்ல, வாட் டிட் யூ சே, இத க்ளீனா பேசுவாங்க. நீ என்ன சொல்ற, நீ என்ன சொன்ன, நீ என்ன சொன்ன. இப்ப சரவணன், இப்ப எழுதி சரவணன் எழுதிக்க, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே எழுதிக்கிங்க. சரவணன் ஒண்ணு பண்ண போறாப்ல, எழுதுனதுக்கு அப்புறம் ஒண்ணு பண்ண போறாப்ல. நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, நீ என்ன முதல்ல எழுது, நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, ஈஸியா சொல்லணும். இது பிரசன்ட் கேக்குறாங்க, வாட் டு யூ சே, சொல்லமா. அவ்வளவு, பாக்கி எல்லாத்தையும் ஒன்னா போடுங்க, நல்லா பாருங்க. இதெல்லாம் அதே தான் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இந்த டூ டூ அவ்வளவுதான். ஏன்னாக்கா இங்க சைட்ல எழுதுறேன், சே இருக்குது ப்ரெசன்ட் டென்ஸ், அதை ரெண்டா பிரிச்சாக்கா டூ சே, டூ பிளஸ். அதுதான் அந்த டூ, டூ வந்து சப்போர்டிங் வெர்ப், சே வந்து மெயின் வெர்ப். நல்லா பாத்தீங்க, டூ வந்து சப்போர்டிங் வெர்ப், இது மெயின் வெர்ப். சப்போர்டிங் வெர்ப் வெளில எடுப்போம், மெயின் வெர்ப் அப்படியே உட்காந்துரும். நீ என்ன சொல்ற, நீ என்ன, வாட் இஸ் சே, நீ என்ன சொன்ன, நீ என்ன சொன்ன, நீ என்ன சொல்லுவ, நீ என்ன சொல்லுவ, நீ என்ன சொல்லுவ, அதுக்கு என்ன சொல்லுவீங்க பாருங்க. நீ அருமை அருமை, என்ன சொல்லுவ, வில் சே, இந்த வில் தாங்க சொன்னாங்க இல்லையா, நீ வந்து சொன்னாங்க இல்லையா, இவங்க பக்கத்துல வருமா வராதா, அவ்வளவுதான். இப்ப வில்லு வந்துருச்சா,
வில்லுக்கு அப்புறம் சே தான் வரும். டூ எடுத்துட்டா வெறும் சே தான் வரும், டிட் எடுத்தாலும் சே தான் வரும். நல்லா பாருங்க, நீ என்ன சொல்ற இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 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 வார்த்தைகள் இன்னைக்கு இன்னைக்கு போட்ட வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஏகப்பட்ட வார்த்தை. இதை திருப்பி இங்க நான் இது பண்றேன், நீங்க அப்படியே ரெஃபரன்ஸுக்கு பார்க்கலாம். இவ்வளவு தானா இங்கிலீஷ் அப்படின்னு இப்ப பாரு. எது உன்னோட பேனா, எது உன்னோட பேனா? எது உன்னுடைய பேனா? அப்ப தமிழ்ல எது உன்னுடைய பேனாவாக இருக்கிறது, அந்த இருக்கிறத விட்டுருவோம் நம்ம. ஆனா ஆங்கிலத்துல விட முடியாது, ஆங்கிலத்துல விட முடியாது. அதுதான் உயிர், அதுதான் உயிர், அதுதான் வந்து வினை எழுத்துல ரொம்ப முக்கியமானது. எது உன்னுடைய பேனா, யாராவது சொல்ல முடியுமா? கை தூக்கிட்டு ஏந்திரிச்சிட்டு சொல்லுங்க. இவர் ஏதோ அவர் லோகேஷ், அது யாரோ வந்து சக்கனி ஏன் சொல்றாங்களே. பியூட்டிஃபுல், அருமையா சொன்னாப்ல. விச் இஸ் யுவர், இதெல்லாம் நம்ம முன்னாடி கத்துக்கிட்டது தான். பெண்ணு தெரியும், யுவர் தெரியும், விச் தெரியும், இஸ் தெரியும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். பாருங்க ஆங்கிலத்துல என்ன வார்த்தை, நம்ம நார்மலா பேசுற வார்த்தை எல்லாம் ஒரு கொஞ்ச வார்த்தைகள்லயே முடிஞ்சு போயிடுது. என்ன, எது உன்னுடைய பேனாவாக இருக்கிறது? எது உன்னுடைய பேனா அப்படின்னு பாடிங்க. எது உன்னுடைய பேனா அப்படின்னு பாட்டினா தப்பு இல்லை தமிழ்ல, ஆனா இங்கிலீஷ்ல வென் யுவர் பென்னு பாட்டினா தப்பாயிடும். வென் ஈஸ் யுவர் பென், ஈஸ முன்னாடி போட்டு கரெக்டா பிக்ஸ் பண்ணி லாக் பண்ணும். தப்பு எது ரைட்டுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்க போட்டு கலக்கிடலாம். விச் இஸ் யுவர் பென்? இப்ப சொல்லுங்க, ஓம் பேனா எங்க, ஓம் பேனா எங்க? ஓம் பேனா எங்க? அதான் ஓம் பேனாங்கிறது உன் பேனா. பேனா எங்க எங்க அப்படி என்ன வரும்? பாரிஸ் சொல்லு. அப்ப நல்லா பாருங்களேன், அப்படியே இருக்கு பாருங்களேன். பாரிஸ் ஒர்பன், என்ன அருமை! இதெல்லாம் நார்மலா நீங்க பேசணும், அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ளவங்க இதுதான் பேசுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. அத அவங்க வீட்டுல நீங்க பேசுங்கன்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் கிளாஸ்ல பேசுங்கன்னு சொல்லுவாங்க. பாரிஸ் ஒர்பன் எங்கே இருக்கிறது? இப்ப உன் பேனா எங்க பாருந்தது, உன் பேனா எங்க இருந்தது? இப்ப பாருங்க, தமிழ்ல இருந்ததுக்கு மட்டும் வருது, இருக்கிறதுக்கு சொல்ல மாட்டோம் நம்ம. ஆனா ஆங்கிலத்துல இருக்கிறதுக்கும் சொல்லணும், அதுக்குரிய வார்த்தை, இருந்ததுக்கும் அதுக்குரிய வார்த்தையை சொல்லணும். இப்ப குணசீலனை கேட்போம், உன் பேனா எங்க இருந்ததுப்பா, உன் பேனா எங்க இருந்தது? சொல்லு. அவ்வளவுதான். வேற இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிறோம். இங்க பாருங்க, வேறு வாசி வைப்பேன், நல்லா பாத்துங்க. எங்க இப்ப நான் லைட்டா மாத்த பாரு, குணசீலனை கேட்போம், உன்னுடைய புத்தகங்கள் எங்கே இருந்தன? உன் புக்ஸ், உன்னுடைய புத்தகங்கள் எங்கே இருந்தன? ஒரு காரணத்துக்காக கேக்குறேன், கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ற அப்படின்னு பாப்போம். குணசீலன் இன்னொரு வாட்டி சொல்லும், புத்தகங்கள்னு சொல்றேன். புத்தகங்கள், புத்தகங்கள். இப்ப அது என்ன பண்ணணும்னா, யுவர் இத ஃபர்ஸ்ட் இத லாக் பண்ணிக்கிங்க. புக்ஸ் ஆகா ப்ளூரல் சொல்றாரு, ஒரு புக். அதுக்கு தான் கேட்டது, அதுக்கு தான் கேட்டது, இதுதான் புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அடுத்தடுத்து இத உள்வாங்கிக்கணும். ஆர் வேற சூப்பர் குணசீலன், பரவாயில்ல. உட்காரு குணசீலன், உட்காரு உட்காரு உட்காரு. வெரி குட், வெரி குட், வெரி குட். எங்கே உன்னுடைய புத்தகங்கள் இருந்தன? எங்கே உன்னுடைய புத்தகங்கள்? உன்னுடைய புத்தகங்கள் எங்கே இருந்தன? நீ காணொலி தேடிட்டு இருந்தப்பல்ல எங்க பாந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்கல்ல, உன்னுடைய புத்தகங்கள் எங்கே இருந்தன? அவ்வளவு அவ்வளவுதான். Who is your sister? எழுதுங்க. Who is your sister? Where is your sister?
அது யாருங்கிறது ஒண்ணு. இப்ப இதுல எல்லாமே போடலாமா? வேர் இஸ் யுவர் சிஸ்டர் அப்படியே அப்படியே போடலாமா? மை சிஸ் மை சிஸ்டர் ஈஸ்னு போட்டு சிஸ்டரோட பேரை போடுங்க, தப்பு இல்ல. மை எத்தனை பேருக்கு சிஸ்டர் இருக்காங்க? இங்க கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க? அவங்க டவுட் கேக்குறாங்க தம்பி. ஆ ஆ என்ன டவுட்டு? டவுட்டு கேளுங்க கேளுங்க, என்ன டவுட்டு? இன்னொரு வாட்டி, இன்னொரு வாட்டி. அவன் தங்கச்சி பேரு தென்றல்தா. ஓ மை தென்றல் இஸ் மை சிஸ்டர்னு சொல்லலாமான்னு கேக்குறான். ஐயா, ரெண்டுமே சொல்லலாம். அருமையான கேள்வி. இப்போ இங்கே எழுதிக்கங்க, அருமை அருமை. தென்றல் இஸ் மை சிஸ்டர். அருமை அருமை. அதே மாதிரி அதே மாதிரி மை சிஸ்டர், நல்லா பாருங்க, மை சிஸ்டர் இஸ் சென்ட்ரல். மை சிஸ்டர் மை சிஸ்டர் இஸ் சென்ட்ரல். இது ரெண்டுமே எழுதிக்கங்க, ஒரே நிமிஷம் ரெண்டு எழுதிக்கங்க. மை சிஸ்டர் இஸ் சென்ட்ரல். என்னுடைய சிஸ்டர் சென்ட்ரலாக இருக்கிறார். சென்ட்ரல் சென்ட்ரல் இஸ் மை சிஸ்டர். அருமல்ல, சென்ட்ரல் இஸ் மை சிஸ்டர், மை சிஸ்டர் இஸ் சென்ட்ரல். ஆனா நல்லா பாருங்க, சென்ட்ரல் இஸ் மை சிஸ்டர், மை சிஸ்டர் இஸ் சென்ட்ரல். ரெண்டுமே சாத்தியம். அவர் சிஸ்டர்னு சொல்லலாமா? சென்ட்ரல் இஸ் அவர் சிஸ்டர்னு. அவர் சிஸ்டர்னா எங்களுடைய, நீங்க அதாவது எங்களுடைய சிஸ்டர்னா அவங்களுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கணும். ஒரு ஆள் இருந்தா மை தான். இப்ப இப்ப அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னா அவர் சிஸ்டர்னு சொல்லலாம். உங்களுக்கு ரெண்டு சிஸ்டர் இருக்குன்னா பாருங்க, ரெண்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இருக்கவங்க யார் இருக்கா? யாருக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க? யாருக்காவது இருக்காங்களா? கை தூக்க முடியுமா? எத்தனை சிஸ்டர் உனக்கு? How many sisters? Two. டூ சிஸ்டர்ஸ். இப்ப எனக்கு நான் பாருங்க, இரண்டு சிஸ்டர்ஸ். இப்ப நல்லா பாருங்க, டூ சிஸ்டர்ஸ். இப்ப பாருங்க, நான் இரண்டு சிஸ்டர்ஸ், எனக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்ப என்ன வருங்க? பியூட்டிஃபுல். ஐ ஹாவ் டூ சிஸ்டர்ஸ். இப்ப யாரு அது? அந்த பொண்ணு பேர் என்ன? ரெண்டு சிஸ்டர் உள்ள பொண்ணு பேர் என்ன? தர்ஷினி. தர்ஷினி. தர்ஷினியோட அக்கா பேர் என்ன? பிரியா. தர்ஷினியோட தங்கச்சி பேரு? ஹரிணி. ஓ, தர்ஷினி, ஹரிணி. இப்ப பாருங்க, ஷி தர்ஷினி. இப்ப தர்ஷினின்னு போடுவோமா? தர்ஷினி டூ சிஸ்டர்ஸ். இப்ப சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஷீக்கு பதில் தர்ஷினி போட்டோமா? அப்ப ஹேஸ் தான் வரும். தர்ஷினி சொல்ற மாதிரி இருந்தா, சொல்ற மாதிரி இருந்தா ஐ ஹாவ் டூ சிஸ்டர்ஸ் சொல்லுவோம்ல. இப்ப நம்ம வெளியில இருந்து அவங்கள பாக்குறப்ப தர்ஷினிக்கு ரெண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள் அப்படின்னா தர்ஷினி ஹேஸ். அருமை 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 அருமை. நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க, பிரமாதமா நோட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா வருது பாருங்க. இந்த தர்ஷினி தான் ஷீன்னு போடுவீங்க, அவள்னு போடுவீங்க. அப்ப போடுறப்ப அதே தான் பிரமாதம். எவ்வளவு அருமையா வருது பாருங்க. இது ஒண்ணும் இல்ல, அவ்வளவு ஈஸி தான். தர்ஷினி ஹாஸ் டூ சிஸ்டர்ஸ் போட்டோம். அவ ஏன் கேளு, ஷி போட்டதால ஹாஸ் இருக்கு, அங்க ஐ போட்டதால ஹாவ். ஐ வி யு தேஸ்ல ஹாவ் வரும். ஹி ஷி இட் பேர் என்ன வரும்? ஹாவ் வரும். அவங்க சொன்னாங்க இல்லையா, அது அப்படியே அப்ளை பண்றாங்க சார். சூப்பர் சூப்பர். நோட் பண்ணிக்க, நோட் பண்ணிக்கங்க, எழுதிக்கிங்க. இப்ப எனக்கு நான் சொல்லலாம், எனக்குன்னு சொல்லலாம். ஐயே,
எனக்கு இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள். தர்ஷினி இரண்டு, தர்ஷினிக்கு எனக்குங்கிற மாதிரி தர்ஷினிக்கு, தர்ஷினின்னு சொன்னால் தர்ஷினிக்கு இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள். அவளுக்கு இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள். இல்லைன்னா நான் இரண்டு சகோதரிகளை பெற்றிருக்கிறேன், சரியா அப்படின்னு சொல்லலாம், பெற்றிருக்கிறேன்னு சொல்லலாம், வைத்திருக்கிறேன், இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க எப்படினாலும் இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஐங்கிறது நான் வரும், எனக்குன்னு வரும் சில இடத்துல, ஆனா மீ வந்து எப்பயுமே எனக்குன்னு தான் வரும், ஐ வந்து நான்னு வரும், எனக்குன்னு வரும். இது ரெண்டு அர்த்தம் இருக்கு. இது வந்து மீ வந்து எதுக்கிங்க எனக்குன்னு மட்டும்தான் வரும், ஐ வந்து நானுன்னு வரும், எனக்குன்னு வரும். ஓகே, நான் ஐ வந்து நானுங்கிற வார்த்தையிலையும் மீனிங்லயும் வரும், எனக்குங்கிற மீனிங்லயும் வரும். ஆனா மீ வந்து எனக்கு என்னிடம் அப்படி வரும், எனக்கு இல்லை என்னிடம். அது மட்டும் நோட் பண்ணிங்க, அது படிக்க படிக்க ரொம்ப ஈஸியா வந்துடும் அதெல்லாம். அடுத்தது நீங்க எல்லாமே பேச்சு எழுத்துல பேச்சுல கொண்டு வந்துடும். எந்த வார்த்தை இது பண்ணாலும் ரொம்ப பிரமாதமா படிச்சோம் பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து அவ்வளவு முக்கியமானது. இப்ப நீ ஏன் வர்ற, நீ ஏன் வர்ற, நீ ஏன் வருகிறாய், அப்படியே தமிழ்ல அழகான செந்தமிழ்ல நல்லா எழுதிக்கங்க. நீ ஏன் வர்றங்கிறது வடக்கு தமிழ்ல பேசு. நீ ஏன் வர்ற, சொல்லு, நீ ஏன் வர்ற சொல்லு. வை அருமையா ஆரம்பிச்சாரு, அருமையா ஆரம்பிச்சாரு. நம்ம ஏங்கிறது பின்னாடி வந்தாலும் நல்லா பார்க்கணும், நல்லா சொல்லணும், தப்பு பண்ணக்கூடாது, நிறைய கத்துருக்கோம். அந்த கத்துக்கிட்டத நீ ஏன் இப்படி போடலாமா, நல்லா பாருங்க. நீ ஏன் இங்க ஒரு வார்த்தை இங்க ஒரு வார்த்தை, சரி இங்க ஒரு கொஸ்டின் மார்க் போடுறோம், எல்லாமே செட் பண்ணுறோம். நீ ஏன் வர்ற, நீ வர்றங்கிறது பாரு, இதை பிரிங்க, இதை பிரிங்க கொண்டு வந்துருங்க. வர்றங்கிறதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷ்ல, இந்த பாருங்க ஒர்க் பண்றோம் பாருங்க. கம்ம ரெண்டா உடைங்க, அவ்வளவுதான். இப்ப பாருங்க கேள்வியா வர்றப்ப டூ இங்க போட்டுட்டு கம்ம இங்க போட்டுடணும், அவ்வளவுதான். ஐடி கம். இப்ப சொல்லுங்க, நல்லா எழுதிக்கிங்க எழுதிக்கிங்க, ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சாதாரணம். ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா, ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இங்கதான் இருக்கு. நீ ஏன் வந்த, இப்ப சொல்லு, இப்ப சொல்லுங்க விசாரிணி, இப்ப சொல்லு, நீ ஏன் வந்த, நீ ஏன் வந்த, இந்த வந்தங்கிறத இங்க கொண்டு வந்து உடைச்சிருங்க, இது மைண்ட்லயே பண்ணிடுங்க, மைண்ட்ல பண்ணிட்டு அப்படியே கொண்டு. விசாரிணி, நீ ஏன் வந்த, அருமை அருமை சொன்னது யாரு, ஆண் சொன்ன மாதிரி இருக்குதே, யாரு? இப்ப டிட் கம் இருக்கா, அதே மாதிரி நீ பாருங்க, நீ ஏன் வந்த, அந்த கம்ம பிரிச்சா கம்மு முடியாந்துரும், அவ்வளவுதான். நல்லா பாருங்க என்ன அருமை பாருங்க. கேட்கும் போது வாயை திறந்தா என்ன? ஏன் புரியலையா? புரிஞ்ச சொல்ல வேண்டியதானே, விஷாலின்னு பேர சொல்லி கேட்கறாங்கல்ல, சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நம்ம மரியாதை திரும்ப என்ன பண்ணும்? நம்ம படிச்சுட்டோங்கிறது புரிஞ்சாதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். ஒரு மணி நேரம் உட்காந்து உங்களுக்காக கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல, பதில் சொல்லணுமா வேணாமா? அவன் பேர் தான் தெரிஞ்சு, நீங்க எல்லாம் சொல்லலாம், நீங்க பதில் சொன்னா உங்க பேரை தெரிஞ்சுக்க போறாங்க. அவ்வளவுதான். இப்ப லோகேஷ் எனக்கு தெரியும், எனக்கு சரவணன் தெரியும், குணசீலன் தெரியும், விசாலினி தெரியும், ஜீவிதா எனக்கு தெரியும், அர்ஜுன், அர்ஜுன் ஒரு பையன் தெரியுமே, யார் அர்ஜுனுங்க, எனக்கு அர்ஜுன் தெரியும், எனக்கு 6 பேர் எனக்கு இப்ப தெரியும். ஹரிஹரசுதன் அதான். இப்ப ஐயாம்னு சொல்லி என்னோட பேர் என்னன்னு நீங்க எல்லாரும் அடுத்த கிளாஸ் அதான் சொல்ல போறோம். உன் பேர் என்ன, நீ யாரா இருக்க, யாரு, உங்க அப்பா பேர் என்ன, எல்லாம் உனக்கு பிரதர்ஸ் இருக்காங்களா, சிஸ்டர்ஸ், இது எல்லாமே அழகா எழுதி நீங்க வந்து மனசுல வச்சுட்டீங்கன்னா, என்ன கேள்வி கேட்டாலும் அழகா ஆங்கிலத்துல பதில் சொல்லலாம், நீங்க கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லலாம். அதுதான் நம்ம அடுத்தடுத்து அப்ல பண்ண போறோம்.
இந்த 100 வார்த்தைகள் முடிச்ச உடனே அதுதான் மெயினா பண்ண போறோம். சரி, இப்ப இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கு, இதை மட்டும் இன்னும் ஒரே ஒரு வாட்டி பார்த்துடலாம். இந்த இருக்கா, இந்த இது இருக்கா, இப்ப பாருங்க, இதை மட்டும் இன்னும் ஒரு இது அந்த 5 நிமிஷத்தை பயன்படுத்திக்கலாம். இப்ப நல்லாப்பா, நல்லா நல்லா பாத்துக்கங்க. உன்னோட பேர் என்ன? உன்னோட பேர் என்ன? இப்ப பாருங்க, வாட், இப்ப இப்படி போடுவோம், வாட் இஸ் நேம்ல உன்னுடைய உன்னுடைய பெயர் என்னவாக இருக்கிறது என்ற பெயர் என்னவாக இருக்கிறது இருக்கிறது. வருத்த எப்படி வரணுங்கிறதுக்காக. அப்புறம் இப்ப பாருங்க, வென்னு, எப்ப நீ பள்ளிக்கு வருகிறாய், எப்ப நீ பள்ளிக்கு வர்ற, எப்ப நீ பள்ளிக்கு வருகிற, எப்ப எப்ப நீ பள்ளிக்கு வருகிறாய். இது பாருங்க, பள்ளி, பள்ளிக்கு, பள்ளி. இங்க பாருங்க, இங்க ஸ்கூல் போடுறீங்களா, ஸ்கூல் டூ போடுறீங்களா, பள்ளிக்கு, எப்ப நீ பள்ளிக்கு வருகிறாய், 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 எப்படி எப்படி போடுவீங்க, வருகிறாய் எப்படி போட்டு எப்படி உடைப்பீங்க? வெரி குட், என்ன அருமை வந்துச்சு பாத்தீங்களா, அவ்வளவுதான் இங்கிலீஷ். சோ டு, டு கம்மா ரெண்டா பிரிக்கிறீங்க, அது என்ன பண்றீங்க, இங்க டூவை போடுறீங்க, யூக்கு அப்புறம் கம்ம போடுறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அருமையா, ஓகே. இப்ப சொல்லுங்க, உங்க அம்மா எங்க இருக்காங்க, உங்க அம்மா எங்க இருக்காங்க? அருமை, 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 அருமை. உங்க அம்மா பாருங்க, உங்க, நான் நல்லா பாருங்க, உங்க அம்மா எங்க இருக்கிறாங்க, இருக்கிறாங்க, அவ்வளவுதான். உங்க அம்மா எங்க இருக்காங்க, உங்க அம்மா எங்க இருக்காங்க? வந்துருச்சா உங்க அம்மா? இப்ப வாட் இஸ் யுவர் நேம், வென் டு யூ கம் டு ஸ்கூல், வேர் இஸ் யுவர் மதர், வாட் இஸ் யுவர் ஃபாதர், உங்க அப்பா யாரு, உங்க அப்பா யாரு, இல்ல அப்பா யாரு, உங்க அப்பா நல்லா பாருங்க எப்படி மாறுதுன்னு, யாராக இருக்கிறார், உங்க அப்பா யாரு, ஹூ இஸ் யுவர் ஃபாதர், ஹூ இஸ் யுவர் ஃபாதர், வெரி குட், ஹூ இஸ் யுவர் ஃபாதர். உன்னோட பைய எது, உன்னோட பைய எது, உன்னோட பைய, உன்னோட பைய எது, கரெக்டா சொல்லணும், அப்படியே அடிக்கணும், அப்படியே ஃபுல்லா அடிக்கணும், உன்னோட பைய எது, பேக், யுவர் பேக் மாதிரி போடு, விச் யுவர், யுவர் பேக், அவ்வளவுதான், விச் இஸ் யுவர் பேக், அவ்வளவுதான், முடிஞ்சது. அந்த க்வெஸ்சன் மார்க் எல்லாம் போடணும், அது கரெக்டா, பஞ்சுவேஷன் முக்கியம். விச் இஸ் யுவர் பேக். இப்ப பாருங்க, நீ ஏன் போற, அவ்வளவுதான் அருமையா, அருமையா வருது பாத்தீங்களா. கடைசி இன்னைக்கு முடிச்சிடலாம். உங்க அப்பா எப்படி இருக்காரு, உங்க அப்பா எப்படி இருக்காரு, யுவர் ஃபாதர் எங்க போட்டிருங்க,
அங்க தமிழ்ல ஃபர்ஸ்ட் வர்றது இங்க கஷ்ட கடைசியா வருது. உங்க அப்பா அப்படி இருக்காரு. ஆ அடிங்க அப்பா. இப்ப இல்ல அப்பா எப்படி இருக்காரு இருக்காரு அவ்வளவுதான், ஒண்ணு அபிஷியல் ஃபாதர் முடிச்சு போச்சு. இப்ப ஹவார் யூ கேக்குறோம்ல, நீ எப்படி இருக்கன்னு கேக்குறோம்ல, அவ்வளவுதான். அது வந்து இல்லையா? இல்ல இப்ப இது யுவர் ஃபாதர்னா ஒரு பர்சன், இந்த ஒரு பர்சனுக்கு ஈஸி. இந்த இடத்துல என்னன்னா ஹவார் யூல இங்க ஹவார் யூ போடும்ல, இங்க சப்போர்ட்டிங் வெர்ப் மெயின் வெர்பா ஆக்ட் பண்ணும். இதுதான் நம்ம அடுத்த வகுப்புல தெளிவா பார்க்க போறோம். சப்போர்ட்டிங் வெர்ப் மெயின் ஹவ் ஆர் யூ. இப்ப நீ எப்படி எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறத இப்படி பண்றப்ப ஹவ் ஆர் யூ டூயிங், நீ என்ன எப்படி பண்ணிட்டு இருக்க எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பாங்கல்ல, இதுக்கு வந்து மெயின் வெர்ப் இது. நல்லா பாருங்க, இதோட இது வந்து சப்போர்ட்டிங் வெர்ப் தாங்க. இங்க நல்லா பாருங்க, மெயின் வெர்ப் ரெட்ல போடலாமா? இந்த போட்டுருவோம் அதோ மெயின் வெர்ப். இது மெயின் வெர்ப். மெயின் வெர்ப். இங்க மெயின் வெர்ப் வந்து டூயிங், ஆனா இங்க சப்போர்ட்டிங், இங்க சப்போர்ட்டிங் வெர்ப் வந்து கலரை மாத்தி விட்டுருவோமா? சப்போர்ட்டிங் வெர்ப் வந்து இதான் சப்போர்ட்டிங் வெர்ப். இங்க சப்போர்ட்டிங் வெர்பே இல்ல, ஒன்லி மெயின் வெர்ப் மட்டும்தான் இருக்கு இங்க. ஆனா அதே ஆறு சப்போர்ட்டிங் வெர்பா வந்து மெயின் வெர்ப் டூயிங் போடுறீங்க. அதனாலதான் இங்க பாருங்க, நல்லா பாருங்க, ஈஸ். ஈஸ் வந்து என்ன, ரெட்ல போடலாமா? மெயின் வெர்ப் இது. இங்க பாருங்க, இது வந்து சப்போர்ட்டிங் வெர்ப். இந்த கம்மு தான் இங்க மெயின் வெர்ப், நல்லா கவனிச்சுங்க. இதுதான் இங்க பாத்தீங்களா, வேற விச் இஸ் ஓவர் பேக். இது இப்ப சொல்லுங்க, விச் இஸ் ஓவர் ஒரே ஒண்ணுதான் இருக்கு. என்னது விச் இஸ் ஓவர், என்னது சப்போர்ட்டிங் வெர்பா மெயின் வெர்பா? அருமை, அவ்வளவுதான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நாளைக்கு முக்கியமா இதை பார்க்க போறேன். இது எல்லாமே ரெண்டு தான், ஒன்னே ஒண்ணு இருந்தாக்கா அது ரெண்டுல தான் போய் முடியும். ரெண்டு இருந்ததுனாக்கா நம்ம மெயின் வெர்ப் சப்போர்ட்டிங் வெர்ப். இப்ப பாருங்க, இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா எவ்வளவு அருமையா, இங்க பாருங்களேன் ரொம்ப ஈஸியா. வா, ஹூ இஸ் கம்மிங், ஈஸ் என்ன கலர் அப்ப, ஈஸ். சப்போர்ட்டிங் வெர்ப். அருமை அருமை அருமை. இப்ப பாருங்க, சப்போர்ட்டிங் வெர்ப் ப்ளூ அடிச்சு அடிக்கிறோம். இங்க பாருங்க, ஹூ இஸ் கி, ஈஸ் வந்து என்ன வெர்ப்புங்க? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதான் கணக்கு, அதான் கணக்கு. இந்த நோட்ஸை கரெக்டாக எடுத்துங்க, நல்லா இது பண்ணிக்கிங்க. நாளைக்கு அப்படியே எல்லாத்தையும் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், சரியா? இன்னைக்கு வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், பூ பார்த்துருக்கோம், கால் பார்த்துருக்கோம், ஆனால் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம். இதை நாளைக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம், சரியா? நம்ம பண்ணிக்கலாமா? வெரி குட், வெரி குட். போதுமா, முடிச்சுக்கலாமா? வெரி வெரி குட், வெரி குட். இப்போ இந்த சப்போர்ட்டிங் மெயின் வெர்ப் இந்த கலர்லாம் அப்படியே வச்சுங்க, நான் இந்த எக்ஸல் அப்படியே வச்சிருப்பேன், ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நாளை வந்து அடுத்த கிளாஸ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, யாரும் விடுபெடுக்க வேணாம். ஏன்னா ஒவ்வொரு வகுப்பும் இன்னொரு வகுப்போட தொடர்புடையதா இருக்கும், அந்த தொடர்பு அறிந்துடும் இல்லை கட்டாயிடும். இன்னைக்கு எவ்வளோ வார்த்தை எவ்வளோ பண்ணியிருக்கோம், இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கோம். ஹூவை ஆரம்பித்து எல்லாமே பண்ணிட்டோம், ஞாபகம் வச்சுங்க. அப்பப்போ அது சம்மந்தப்பட்டதை கற்றுக்கிட்டா ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இது மட்டும், இந்த ரெண்டு மட்டும் உங்கள் ஆசிரியர் கேட்டுங்க, உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு வாட்டி கேட்டுங்க, நாளைக்கு இதை ரிவைஸ் பண்ணும், சரியா? இதில் இன்னைக்கு ஏகப்பட்டது பண்ணியிருக்கோம் இல்லையா. பாருங்க இங்க பாருங்க, ஹேடு இந்த 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 ஹேடு வந்து ப்ளூ, இந்த கால்டு வந்து ரெட்டு. இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்த்து பாருங்க. இந்த ஆம் வந்து என்னவா இருக்கும், காலிங் இங்க இருக்கா? ஆம், மெயின் வெர்ப். இது காலிங் தான் மெயின் வெர்ப், இது ரெட் அடிக்க போறீங்க. சப்போர்ட்டிங் வெர்ப். இது வந்து சப்போர்ட். இது மட்டும் நாளைக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சுக்குவோம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, 8வது தினம் ஒரு 5 நாளைக்கு டைட்டில் இருந்து அதுக்கப்புறம் அது என்ன ரெண்டே சப்ஜெக்ட் மூணே சப்ஜெக்ட் தான் பாக்குறாங்க. நான் பாக்குறதே இல்ல பிள்ளைங்களை 5 நாளைக்கு. ஒரு மாதம் ஆகும் 8வது நான் கிளாஸ் எடுக்கும். ஓ ஓகே ஓகே, நீங்க அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க, அதுக்கேத்த பண்ணிக்கலாம். ஒன்று சரி சரி, நாளை வகுப்பு இருக்குமா? அப்ப சரி, டுமாரோ தெர் வில் பி கிளாஸ், தெர் வில் பி எ கிளாஸ் டுமாரோ, தெர் வில் பி எ கிளாஸ் டுமாரோ, ஐ வில் சி யூ டுமாரோ. வெரி குட், I'll see you tomorrow. I'll see you tomorrow. Thank you very much. Thank you very much. Thank you. Thank you. I'll see you tomorrow.